Hi friends, welcome to Tourum Sorum. Today we are going to Vembar beach. We will reach the normal speed. We are going to the bypass. இங்க வந்து கருப்பட்டி ரொம்ப ஃபேமஸ் பனங்கிழங்கு நம்ம ரொம்ப ஃபேமஸ் கருப்பட்டி வந்து இங்க ரொம்ப ரொம்ப ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு கருப்பட்டி நம்ம ஃப்ரெஷா வாங்கிட்டு போலாம் அதே மாதிரியே பதுனி வந்து ஃப்ரெஷாவே கிடைக்குது
மரங்களில் வந்து கட்டி பானை வந்து கட்டியிருக்காங்க. அங்கேயே அப்படியே இறக்கி நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க. பதினி ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஊரில் வர பதினிலாம் அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே பதினி நம்ம ஃப்ரெஷ்ஷாக இங்கே குடிக்கலாம். மறக்காமல் கருப்பட்டி வந்து வாங்கிட்டு போங்க இங்கேருந்து. இப்போ அந்த நம்ம வந்து இப்போ ஊருக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். பீச் ரோடுன்னு சொல்லி போட்டிருந்துச்சில் போர்டு, அதுலேருந்து இதுதான் ஊருக்குள்ளே போய் தான் பீச்சுக்கு வந்து போக முடியும். இப்போ இதுதான் ஊருக்குள்ளே நம்ம போய்கிட்டு இருக்கோம். இதுதான் வேம்பாரோட படகு ஸ்டாண்டு. இந்த பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்கள், பிளாட்ஃபார்ம்லாம் இந்த தூண் தூணாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் தான் வந்து கயிறு போட்டு படகு எதுவும் மிதந்துட்டு போயிடாமல் இருக்கிறதுக்காண்டு கயிறு போட்டு கட்டியிருப்பாங்க. இது வந்து வேம்பாரோட படகு ஸ்டாண்டு. மூணு சைடுமே படகு ஃபுல்லாக சுற்றி நின்றுருக்கும். அங்கே பாருங்களேன், லோக்கல் பசங்க ஃபுல்லாக நீச்சல் அடிச்சுட்டு இருக்காங்க கடலில். ஓகே, எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்குன்றது பார்ப்போம். 9937 கரெக்டாக வந்து நம்ம கரெக்டாக நம்ம வந்து 112 கிலோமீட்டர் வந்திருக்கோம் வேம்பார் பீச்சுக்கு. கரெக்டாக மதுரை ஏர்போர்ட்டுக்கிட்டேருந்து டைம் வந்து 10:30 ஆகுது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆயிருக்கு டிவிஎஸ் எக்ஸல்ல. அந்த ஒரு படகு, நம்ம ஒயிட் கலரில் ஒரு படகு வந்துக்கிட்டு இருக்கு கரைக்கு. அந்த படகு வந்து ஆக்சுவலாக இங்கே உள்ள படகு கிடையாது, தேங்காய்பட்டினத்தை சேர்ந்தது. அது போகிற வழியில் வந்து அவங்களுக்கு தண்ணியும் டீசலும் தீர்ந்துருச்சுன்றதுனால இங்கே வந்து தண்ணி, நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணி எடுத்துகிட்டு டீசல் வாங்குறதுக்காண்டி இங்கே வந்து நிப்பாட்டுறாங்க. இங்கே தேங்காய்பட்டினத்தில் இருந்துட்டு கேரளாவுக்கு போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக அந்த படகு மீன் பிடிக்கிறதுக்காண்டி போகலை, அந்த படகு வந்து பழசாயிடுச்சு ஃபுல்லாக. அந்த படகு உடப்புக்கு தான் போகுது. நம்ம அவங்ககிட்ட கேட்டு படகு உள்ளே போய் பார்ப்போம். உள்ள இறங்க மாட்டாங்க. இன்ஜின் ரொம்ப
மேலே இது வந்து ஸ்டாப் எல்லாமே ஸ்டாக் வைக்கிறது ஆயிரம் நமக்கு என்ன தேவையான ஜாமான வச்சுக்கிறாங்க. இது அங்கே இருக்கிற சர்க்கி பாக்ஸுக்கு பாக்ஸ் இங்கே இருக்குது. என் பேர் பவர் ஸ்டேரிங்கு. பவர் ஸ்டேரிங் ஆமாம். இன்ஜின் ரொம்ப அங்கே இருக்குது, அது நீங்கள் இறங்கி இறங்கினா அழுக்காயிரும். இதுக்கு முன்னாடி வந்த பீச்சிலலாம் ஏதாவது கடற்கரையில் எங்கேயாவது ஃப்ரீயாக இடம் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது, யாராவது மக்கள் இருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது, அதனால தான் அப்படி இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே வந்து வரலாம், கண்டிப்பாக இந்த பீச்சுமே நல்லா சுத்தமாக இருக்குது பாருங்களேன். ஏன்னா டூரிஸ்ட் அதிகமாக வராதனால இந்த பீச்சுமே நல்லாயிருக்கு, நல்லா நீட்டாக இருக்குது. குளிக்கிறது குளிக்கலாம், தாராளமாக வந்து குளிக்கலாம். பாதுகாப்பான இடம் தான், ஏன்னா ஊர் தான் பக்கத்தில் எல்லாமே, அதனால் பாதுகாப்பாக தான் இருக்குது எல்லாமே. வந்துட்டு தாராளமாக குளிக்கலாம் இங்கே வந்துட்டு. அலையும் அதே மாதிரி ரொம்ப அதிகம் பெரிய அலையெல்லாம் ஒன்றும் இல்லை, கம்மியாக தான் இருக்குது அலை. நார்மலான அலை தான் இருக்குது. ராமேஸ்வரத்தில் எந்த மாதிரி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது அலை. இது கிடச்சிருக்கு கார்த்திக்கு. ஃபோட்டோ ஷூட் பண்ணணும்னா இது ஒரு அற்புதமான ஏரியா, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இந்த கடற்கரையில் பாருங்களேன் எவ்வளோ போட் இருக்குன்னு சொல்லி, இதில் கூட நம்ம ஏறி நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம், யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி ஃபேமிலியோடு வந்தீங்கனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கனாலும் சரி, அங்கே மீனவர்கள்ட்ட கேட்டால் நம்ம கடலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. போட்டில் வந்து ரவுண்ட் அடிக்கிறாங்க, ஏன்னா வந்திருந்து இன்னொரு ஃபேமிலி வந்திருந்தாங்க, அவங்க கேட்டு அந்த மாதிரி தான் உள்ளுக்கு போயிருக்காங்க இப்போ கடலுக்குள்ளே. அது மாதிரி நீங்களும் வந்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கடலுக்குள்ளே ஒரு ரவுண்டு அடிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. மற்ற கடற்கரையில் நம்மளுக்கு அந்த வாய்ப்புகள் குறைவு. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, அவ்வளோ ஒரு கிளியரான வாட்டர், தண்ணி வந்து தர தெரியுதுங்க, தர தெரியுது. இப்போயே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், அப்படியே தர தெரியுது. ஏன்னா பப்ளிக் அந்தளவுக்கு இல்லை, அந்தளவுக்கு இல்லை, சுத்தமாகவே பப்ளிக் வர்றதில்லை. இந்த பீரியடில் வர்றதில்லையா என்னன்றது தெரியல எனக்கு, பட் பப்ளிக்கே சுத்தமாக இல்லை. நாங்கள் வந்திருக்கோம், இன்னொரு ஃபேமிலி வந்திருக்காங்க இப்போதைக்கு, அவ்வளோதான், வேறு யாரும் வரல. தண்ணி அவ்வளோ கிளியராக இருக்குது. இது கடற்கரையிலேருந்து கடலுக்குள்ளே வரைக்கும் ஒரு 30-40 மீட்டர் வரைக்கும் இந்த மாதிரி தான் கல் போட்டிருக்காங்க. ஒரு 100 மீட்டர் இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு இந்த மாதிரி தான் கல் இருக்கா. நேமா இது வந்து மண் அரிப்பை தடுக்கிறதுக்காண்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. இந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவேவும், ஒரு 30-40 மீட்ரு உள்ள வரைக்கும் போகுது இதே மாதிரியாக. ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் இடையில் இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க கல். நம்ம இந்த சைடும் தெரி இருக்குது, ஆப்போசிட் சைடும் இருக்குது. இந்த கல்லில் நம்ம நடந்து போய் கொஞ்சம் தூரம் 40 மீட்டர் உள்ளே போகும்போது கடலுக்கு நடுவுலேயே நின்று என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த பீச்சில். பப்ளிக் போகிற பீச்சில் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை தமிழ்நாட்டில். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும். அங்கே பாருங்களேன் கலர் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, கடலில் தண்ணி செமையாக இருக்குது கலர். இப்போ பாருங்களேன் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரியே நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கடலுக்குள்ளே நம்ம கப்பலில் போயிட்டுருக்க மாதிரியே இருக்கும் இந்த ஃபீலிங். இதை பார்க்கும்போது அந்த கல்லில் தான் நம்ம உட்காந்துருக்கோம், அந்த
கல்லோட எட்ஜுக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ பார்க்கும்போது அப்படியே கடலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்களும் போய் இதை ஃபீல் பண்ணுங்க. ஒரு நாள் லீவ் கிடைச்சாலுமே காலையில் ஏர்லியாக கிளம்பி வந்துட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை. கடல் தண்ணியுமே பார்த்திங்கன்னா நல்லா முடிச்சா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி